நாகராஜ சோழன் எம்ஏ. சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ. காலை 7 மணிக்கு -3 டிகிரி குளிரில் நான் தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்த வியூ தான் இப்போ நம்ம எல்லாரும் பார்த்துட்ருக்கோம். ஒரு வாரமாக பனி பெஞ்சு எல்லா இடத்துலையும் பனிப்போர்வையாக மூடி இருக்கு. வணக்கம் மக்களே, வணக்கம் எல்லாரும் இப்போ இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம மணாலி சீரீஸில் 3வது வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹோட்டல் மால் ரோடுங்கிற இடத்துல தான் இருக்குது. இந்த மால் ரோடு வந்து இந்த மணாலியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். ஸோ இந்த இடத்த தான் நம்ம இன்றைக்கி விசிட் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது ஜாலியாக நடந்துட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம் பயணத்துக்கு. நம்ம கிளம்பிட்டோம். ஓகே, இப்போ நம்ம கிளம்பியாச்சு. இதோ ஹோட்டலை விட்டு வெளியே வந்தாச்சு மக்களே. எப்படி இருக்கு பார்த்தீங்களா பனி? நீங்க பாக்குற மாதிரி பயங்கரமான பனி. நம்ம சேனல்ல ஏற்கனவே இந்த மணாலியோட சீரீஸ்ல 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோ மறக்காம பாருங்க, அருமையா இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மக்களே. இதுதான் நம்ம தங்கியிருந்த ஹோட்டல். ஓகே வாங்க, அப்படியே நடந்துட்டே பேசலாம். பனியில் நடக்கிறது ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது மக்களே. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, நல்லா வலிக்கும் விடும். எனக்கு ஒரு 2-3 டைம் வலிக்கி விட்டுருச்சு. நேரம் வலிக்கும். இதோ இங்கே இருக்க வீடெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எப்படி பனி பெஞ்சிருக்கு பார்த்தீங்களா? வீடெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. பார்க்கிங் நினச்சி சாக்கடைக்குள்ள அறுக்கிட்டாங்க. சிரிப்பாக இருக்குது, ஆனாலும் பாவமாகவும் இருக்குது. என்ன பண்ணுறது, நைட் கண்ணு தெரிஞ்சிருக்காது. பனி நினச்சி அப்படியே ஃபுல்லாக சொருகிட்டாங்க நினைக்கிறேன். சாக்கடைக்குள்ள கிரேன் எல்லாம் தூக்க முடியாது. கண்டிப்பாக கிரேன் வரும். இதுதான் மக்களே மால் ரோடு. மணாலியில் இருக்க ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அங்கே தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். ரோடு பயங்கரமாக. இதோ இந்த இடது பக்கத்தில் இருக்க மஞ்சள் பில்டிங் தான் இங்கே இருக்க ஹாஸ்பிட்டல் மக்களே. ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலே இன்னும் பரிதாபமாக தான் இருக்குது. பைக் ரெண்டல் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இதோ நீங்கள் பார்க்குற மாதிரி பைக் ரெண்டல் ஷாப் தான் இது. ஓகே வாங்க, அங்கே போய் விசாரித்து என்ன ஏதுன்னு சொல்கிறேன். ஸ்கூட்டர் வந்து கேட்டேன் ரெண்டல் எவ்வளோன்னு. ஸ்கூட்டர் வந்து 700 ரூபாயா ஒரு நாளைக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆன்லைனில் வேறு மாதிரி போட்டிருந்தாங்க. இங்கே ஆளை பார்த்தோன்னே மண்டே கழுவுறாங்க நினைக்கிறேன். இப்போ ஹிந்தியை பேசுகிறவங்க யாராவது இருந்தால் கொஞ்சம் மாறி இருந்துருக்கும். ஆனால் நம்ம தமிழ்னால போட்டு பார்க்குறாங்க. ஆக்சுவலாக ஆன்லைனில் பார்த்து 400 ரூபா தான் போட்டிருந்தது ஒரு நாளைக்கு. அவ்வளோதான், போகல. இருந்தாலும் விசாரித்தோம், தெரிஞ்சுக்கிறதுக்காக. வேற எங்கேயா ட்ரை பண்ணி பார்ப்போம். அது மாதிரி நம்ம அப்படியே பார்ப்போம். இதோ நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரி இந்த பனியில் வண்டி எடுக்கிறது ஓட்டுறதெல்லாம் பயங்கர கஷ்டம்தான். நல்லா வழுக்கும். அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க பாருங்க. இதோ இதுதான் வேன் விஹார் நேஷனல் பார்க் மக்களே. இங்கே இருக்க ஒரு முக்கியமான பார்க்கு. அதோட வீடியோ அடுத்த எபிசோடில் நான் கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க் ஃபுல்லாக பனியில் மூடிடுச்சு. இந்த மால் ரோட்டில் ஃபுட்டு, ட்ரெஸ்ஸு, மற்ற நிறையா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இங்கே தான் இருக்குது. எல்லா மக்களும் இங்கே தான் கூடி வருவாங்க. அதனால் இந்த ரோடு எப்போவுமே பிஸியாக தான் இருக்கும். சொல்லப்போனால் நம்ம ஊர் டவுன் எப்படி இருக்கும், டவுன் ஹால் மார்க்கெட் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு இடம் சொல்லலாம். அதே மாதிரி ரோட் சைடில் நிறைய கடைகள் இருக்குது. அதாவது இந்த ஸ்வெட்டர்ஸ், மஃப்ளர்ஸு, அப்புறம் இந்த குளிர்க்கு யூஸ் பண்ணுற நிறையா துணியெல்லாம் இங்கே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் டீ, பிரெட், ஆம்லேட்டு, நூடுல்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. இதோ இந்த கடையில் தாங்க நான் சாப்பிட்டேன். ஒரு 2 பீஸ் ரோலு, 2 சமோசா, 1 காஃபி கேட்டேன். 290 ரூபா பில் போட்டான். அதாவது 1 சமோசா 40 ரூபா, 2 சமோசா 80 ரூபாயா, 1 காஃபி 90 ரூபா, 3 சேர்த்து 290 ரூபா பில் வாங்கிட்டான். இது மனசே கேட்கல. இருந்தாலும் என்ன பண்ணுறது, மனசு இல்லாமல் காசு கொடுத்துட்டு வந்தேன் இங்கே. அதனால் இங்கே சாப்பிட்ற விஷயம் கொஞ்சம் கஷ்டம்தான். அதாவது சாப்பாடு ரெஸ்டாரண்ட்டு அப்படிங்கிறது நிறையா இல்லை. இந்த மாதிரி சாட் ஐட்டம்ஸு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு தான் நிறைய கடைகள் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இங்கே நான்வெஜ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான்வெஜ்ஜே கிடைக்காது, எல்லாமே வெஜ்ஜாக தான் இருக்கும். ஸோ நான்வெஜ் பிரியர்களுக்கு கொஞ்சம் கசப்பு தான் இந்த பயணம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வெஜ் தான் இங்கே நிறையா இருக்குது. அப்புறம் அந்த மோமோஸ் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம ஊரில் மோமோஸ் இருக்குல்ல, சிக்கன் மோமோஸ், அங்கே வெஜ் மோமோஸ் நல்லா ஃபேமஸ்ஸு. எல்லாம் வெஜ் மோமோஸ்ன்னு போட்டு, அதாவது ஒரு பிளேட் வந்து 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ரொம்ப காஸ்ட்லி தான். எல்லா சாப்பிட்ற பொருளும் சரி, எந்த பொருள்னாலும் ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்காங்க.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஊரில் இருக்க மார்க்கெட் மாதிரி தான், நிறைய கடைகள் இருக்கும். இதுதான் இந்த ஊர் மக்களுக்கு எல்லாமே இந்த கடைகள் தான், இங்கே தான் பொருள் எல்லாம் வாங்க வருவாங்க. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தா இதோ இப்படி ஒரு அழகான இடம் இருக்கு மக்களே. அப்பா பயங்கர அழகா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த ரோட்லேருந்து மலை அப்படியே பார்த்தோம்னா நம்ம பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு 200-300 மீட்டர் தான் மலையோட அடிவாரம். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகான ஒரு காட்சி, எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த இடம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த மால் ரோட்டில் தான் இந்த மணாலியோட டவுன் பஸ் ஸ்டாப் இருக்குது மக்களே, அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த வியூவும் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, அழகா இருக்குல்ல. அப்புறம் இந்த மால் ரோட் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தா மெட்ராஸ் கேஃபேன்னு இருந்தது, நம்ம ஊர் சாப்பாடுலாம் இங்க கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. பக்கத்துல பசங்களுக்காக ரொம்ப முக்கியமான இடம் இருக்கு, விலைப்பட்டியலும் போட்டிருக்காங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஊருக்கு அந்த ஊருக்கு விலை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்படியே தொடர்ந்து நடந்து நம்ம ஊருக்குள்ளே அப்படியே போகலாம். ஊருக்குள்ளே போனால் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பனி எப்படி கொட்டி கிடக்கு, எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே நல்லா பனி பெஞ்சிருக்கு மக்களே, சூப்பராக இருந்தது. அதை பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே போனோம்னா இன்னொரு அற்புதமான அழகான காட்சி எப்படி இருக்கு பார்த்தீங்களா, நீங்களும் அதை பார்த்து ரசிங்க. இந்த அழகை பார்த்துட்டு அந்த ஊருக்குள்ள இருந்து அப்படியே திரும்ப அதே மால் ரோடுக்கு வந்தாச்சு மக்களே. நல்ல வெயில் அடிக்குது சொன்னால, நல்ல வெயில் அடிக்குது. டெம்பரேச்சர் 21 டிகிரி முன்னாடி பார்த்தீங்களா, நேருஜி அவங்களோட ஸ்டாச்சு இன்னும் வச்சுருக்காங்க, அதுவே பெரிய விஷயம் தான் இந்த கவர்மெண்ட். இந்த மால் ரோட்டில் ஒரு முக்கில் தான் இந்த வாஜ்பாயி சிலை வச்சுருக்காங்க. இதோ அப்படியே சாயந்தரம் ஆயிடுச்சு, இந்த மால் ரோட்ல ஈவினிங் வியூ தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. மாலை வியூ எப்படி இருக்கு பார்த்தீங்களா, பயங்கரமா லைட்டிங் எல்லாம் போட்டு இந்த ஏரியாவே அப்படியே பயங்கர கலகல கலந்து இருக்கும். பசங்க பொண்ணுங்கெல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க, எல்லா கூத்தும் நடந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம இங்கிருந்து அப்படியே கிளம்பலாம் மக்களே. மக்களே, நம்ம சோஷியல் மீடியா லிங்க்ஸ் கீழே இருக்குது, மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுக்குள்ளே என்ன கம்யூனிகேஷன்னாலும் நீங்கள் அது மூலமாக நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தலாம். ஸோ மறந்துடாமல் அதை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட்ஸ் என்னமோ மறக்காமல் கீழே சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிற மக்களே, அதுவரை நான் உங்கள் ஷான் பிரவீன். டேக் கேர், ஸ்டே சேஃப், தடா.